அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆய்வுக்கூட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன் மாணவர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து உள்ளமைப்பியல் என்கிற பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆறாம் வகுப்பு பாடத்திலிருந்து ஒன்பதாம் வகுப்பு பாடத்தை ப வரைக்கும் பல்வேறு விதமான உள்ளமைப்பியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் படிச்சுருப்பீங்க இப்போ அச்சுதராமன் நீ வந்து எயித் ஸ்டாண்டர்ட்லேயோ நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ உள்ளமைப்பில் பற்றி படிச்சுருப்ப உள்ளமைப்புங்கிறது என்ன உள்ளமைப்புங்கிறது என்னப்பா நீ சொல்லு பார்ப்போம் சார் எனக்கு வந்து சரியாக தெரியலை சார் அப்படின்னு சொல்கிறான் அவர் இப்போ உனக்கு தலை இருக்கு தலைவலின்னு சொன்ன உடனே உடனே நீ மறந்து போடுற மாத்திரை போடுற தலைவலி நின்றுது மறுபடியும் படுத்து எந்திரிச்ச பிறகு மறுபடியும் தலைவழிக்கிதுன்னு சொல்கிற அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயும் நீ காமிக்கிறாங்க கூட்டு போய் காமிச்ச உடனே டாக்டர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தலைவலியை பார்த்து ஸ்கேன் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு ஸ்கேன் வந்து ஸ்கேன் பார்க்கும்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வந்து அந்த ஸ்கேனில் வந்து தெரியும் இருந்தாலும் அந்த வலிக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் ஜூம் பண்ணி அதாவது பெருசாக பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கிறத வச்சு இந்த தலைவலிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ போன வாரத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு கை வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சி போனவுடனே என்ன செஞ்சாங்க நேராக டாக்டரை கொண்டு போய் காமிச்சாங்க டாக்டர் என்ன செஞ்சார் அதை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த இடத்துல வந்து எந்த பக்கத்தில் அடிபட்டுருக்கு எந்த பக்கத்தில் எலும்பு வந்து விலகியிருக்கு எந்த பக்கத்தில் அத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும் அப்படின்னா உள்ளுறுப்புகளை வந்து பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே மூலமாக பார்த்தா அந்த உள்ளுறுப்புகளுடைய அந்த வேறுபாடு அதனுடைய அடிப்பட்ட இடம் அது விலகுன இடம் எல்லாமே தெரியுது இதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய உறுப்புகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு தாவரம்னு சொல்லி பார்த்தோம்னா உனக்கு என்னென்ன தெரியுது மீனாட்சி தாவரம்னு சொன்னோடனே தண்டு தெரியுது இலை தெரியுது வேர் தெரியுது மலர் தெரியுது மொட்டு தெரியுது இதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய சில உறுப்புகள் இப்போ ராமநாதன் ஒரு கேள்வி வந்து அப்போதே கேட்டான் என்ன கேட்டான் சார் தாவரங்கள் வந்து நீரை வந்து உரியுது தாவரங்கள் நீரை கடத்துது தாவரங்கள் எழுச்சிகை செய்யுது தாவரங்கள் போக்கு நடத்துது தாவரங்கள் வாய் பரிமாற்றம் செய்யுது தாவரங்கள் சுவாசிக்குது வரிசையாக அப்போதே ராமநாதன் எல்லாமே சொன்னான் ஆனால் அதில் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா இப்போ இவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் தாவரங்கள் நீரை கடத்துது நீரை கடத்துது அப்படின்னா தாவரங்கள் நீரை கடத்துறது எப்படி நம்ம பார்க்குறது பார்க்க முடியாது ஒரு தாவரத்தினுடைய ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோம் தாவரத்துடைய வேர் எடுக்கிறோம் தண்டு எடுக்கிறோம் இலை எடுக்கிறோம் அதை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்தா அந்த கட் பண்ணக்கூடிய அந்த பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அப்போ அந்த கட் பண்ணி என்ன செய்கிறோம் ஒரு நுண்ணோக்கியில் வைக்கிறோம் நுண்ணோக்கியில் வச்சு அதை பெருசாக்கி பார்க்குறோம் அப்போ பெருசாக்கி பார்க்கும்போது அந்த பெருசாக்கப்பட்ட பகுதியினுடைய அந்த அமைப்பை வச்சு இது தண்டா இது இலையா இது வேறா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுது அப்போ இதை வச்சு வந்து நெகமையா என்கிற ஒரு அறிவியல் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு தாவரத்தினுடைய உறுப்புகளை வெட்டி நோக்கியில் ஆய்வு செய்தலுக்கு தாவர உள்ளமைப்பியல் எல் அப்புடின்னு ஒரு வரையறை கொடுத்தார் அப்போதான் நான் சொன்னேன் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த உறுப்பு நமக்கு கண்ணால் தெரியலை இப்போ உட்காந்துருக்கான் அந்த பையன் உட்காந்துருக்கான் முருகேசன் உட்காந்துருக்கான் இந்த முருகேசனை பார்த்தா அப்படின்னா தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் வந்து ஒரே மாதிரி தெரியுது ஆனால் உள்ளே வந்து உறுப்புகள் எப்படி செயல்படுதுன்னு அவங்களுக்கு தெரியலை இதயம் துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நுரையீரல் வந்து சுவாசிக்கும் போது நுரையீரல் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க கல்லீரல் உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிறுநீரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தெரியும் உறுப்புகள் வந்து உள்ளே செயல் நமக்கு தெரியாது அப்போ ஒரு ஸ்கேன் மூலமாக உறுப்புகள் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய உறுப்பு வந்து எப்படி செயல்படுது அப்படி சொல்லி பார்க்குறதுக்கு அந்த தாவரத்தினுடைய உறுப்பை வந்து வெட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீழே வந்து கீழே வச்சோம் அப்படின்னா அதனுடைய பெரிதாக்கப்பட்ட பகுதியில் இருந்து அந்த பகுதி தண்டினுடைய வெட்டப்பட்ட பகுதியாக வேரின் வெட்டப்பட்ட பகுதியாக அல்லது இலை வெட்ட பகுதியாக சொல்ல முடியும் இதைத்தான் உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உள்ளமைப்பியல்ங்கிற என்கிற வார்த்தை முதல் முதல் யார் சொன்னாங்க தெரியுமா இப்போ வந்து மரபியலின் தந்தை எங்கள் மீனாட்சி மரபியலின் தந்தை யார் சொல்கிறோம் கிரிகார் ஜொகான் மண்டல் வெரி குட் அப்போ மரபியலின் தந்தை கிரிகார் ஜொகான் மண்டல் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பரணாமத் தந்தை எங்கள் கிருஷ்ணமூர்த்தி பரணாமத் தந்தை யார் ஒன்று சொல்கிறா பரணாமத் தந்தை சார்லஸ் டார்வின் அப்படின்னு அதே மாதிரி உள்ளமைப்பியலுக்கு ஒரு தந்தை இருக்கார் அந்த உள்ளமைப்பியல் இருக்கக்கூடிய தந்தைக்கு பேர் தான் நிகமையா குரு அப்படின்னு சொல்லி பேர் அவர் தான் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஆக உள்ளமைப்பியல் அப்படிங்கிறது எப்படி வரையறை செய்கிறது அப்படின்னா ஒரு தாவரத்துடைய உறுப்பை வெட்டி நுண்ணோக்கியின் மூலம் ஆய்வு செய்தலுக்கு தாவர உள்ளமைப்பியல் அப்போ உங்களுக்கு இப்போ வந்து இந்த சம்பந்தமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்போ உள்ளமைப்பியலை பற்றி இப்போ வரையற நமக்கு ஒரு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா மாணவர்களே உள்ளமைப்பியல் அப்படிங்கிறது என்ன ஒரு தாவரத்தினுடைய பகுதியை வெட்டி நுண்ணோக்கியின் மூலம் ஆய்வு செய்தல் இதுக்கு தான் வந்து உள்ளமைப்பியல் அப்படின்னு பேர் இந்த உள்ளமைப்பியலின் தந்தை யாருன்னு கேட்டோம்னா நிகமையா குரு அவர் தான் வந்து உள்ளமைப்பில்ங்கிற வார்த்தையை கொடுத்தார் நிகமையாக குரு என்கிற அறிவிலறிங்கிறதான் உள்ளமைப்பில்ங்கிற வார்த்தை கொடுத்தார் சரி ஒரு தாவரத்தினுடைய பகுதியை நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு தாவரம் வந்து எதனால் ஆக்கப்பட்டது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறான் தாவரம்ங்கிறது தண்டு இருந்தால் தான் சார் தாவரம் இலை இருந்தால் தான் சார் தாவரம் அதே மாதிரி வந்து மலர் இருந்தால் தான் தாவரம் வேர் இருந்தால் தான் தாவரம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்மளுடைய உடலத்தையும் தாவரத்தின் உடலத்தையும் லேசாக வந்து ஒப்பிட்டு பார்ப்போமா இப்போ மனிதனுடைய உடலம் வந்து எப்படி இருக்குது மனிதனின் உடலம் வந்து மண்டலங்கள் மண்டலங்களாக இருக்கு மண்டலங்கள் அப்படிங்கிறது என்ன இப்போ நீக்க மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் எலும்பு மண்டலம் சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லி பல்வேறு மண்டலங்கள் இருக்குது இந்த மண்டலங்கள் வந்து எப்படி உருவாகிருக்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒன்றா சேர்ந்தா ஒரே விதமான வேலையை சேர்ந்தால் அதுக்கு மண்டலம் அப்படின்னு பேர் அப்போ மண்டலம் அப்படிங்கிறது அந்த உறுப்புகள் வந்து பல்வேறு உறுப்புகள் இருக்கணும் அந்த உறுப்புகள் எப்படி இருக்கணும் ஒரே விதமான பணியை செய்யணும் அப்போ உறுப்புகள் வந்து ஒரே விதமான பணியை செஞ்சால் அதுக்கு மண்டலம் அப்படின்னு பேர் அதே மாதிரி தாவரமும் உயிரோடு இருக்குது விலங்கும் உயிரோடு இருக்குது அப்புடின்னு சொல்கிறான் இப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம் விலங்குக்கு உயிர் இருக்குங்கிறது தெரியும் என்ன சார் தொட்டாக ஓடுது அது பக்கத்தில் போனோம் அப்படின்னா பாம்பு பக்கத்தில் போனால் அது கொத்த வருது அதே மாதிரி வந்து மிருகங்கள் அருகாமைக்கு போனோம்னா அந்த மிருகங்கள் ஒன்று நம்ம பயந்து ஓடுறோம் அல்லது அது பயந்து ஓடுது ஆனால் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புளிய மரம் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு அப்போ அதுக்கு எப்படி வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் என்னப்பா இப்போ உன் வீட்டில் ஒரு ஆலமரம் இருக்கலாம் உன் வீட்டு பக்கத்தில் ஒரு அரசமரம் இருக்கலாம் ஒரு வீட்டில் பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கலாம் அப்போ அந்த மரம் வந்து உயிர் இருக்கா உயிர் இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு தான் நமக்கு உள்ளமைப்பியல் நமக்கு தேவைப்படுது ஆக ஒரு தாவரத்தினுடைய உறுப்புகளை வெட்டி நுண்ணோக்கியில் நம்ம ஆய்வு செய்யணும் இதைத்தான் வந்து உள்ளமைப்பியல் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா நிகமையா குரு என்கிற ஒரு அறிவியல் அறிஞர் சொல்லியிருக்கார் சரி இப்போ ஒரு தாவரத்தினுடைய உறுப்பு வந்து எப்படி உருவாகுது அப்புடின்னா பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சில பேர் வந்து வெங்காய செடியை வந்து வளர்க்குறதுக்காண்டி மண்ணை தொண்டி வெங்காயத்தை நட்டு வச்சுருவோம் மறுநாள் விடிஞ்சு பார்த்தோம்னா மறுபடியும் இந்த மண்ணை தோண்டி வெங்காயம் வளர்ந்துருக்கா இல்லைன்னு சொல்லி மறுபடியும் பார்ப்போம் வளர்ந்துருக்காது மறுபடியும் தோண்டி அதை நட்டு வச்சிருவோம் மறுபடியும் இப்படியே வந்து மண்ணை தோன்றது வெங்காயத்தை எடுக்கிறது மறுபடியும் வெங்காயத்தை எடுக்கிறது அது வளரவே வளராது நம்ம அப்படிதான் வெங்காய செடியை வளர்த்துருப்போம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ ஒரு தாவரம் வந்து உறுப்பு உருவாகணும் அப்படின்னா அந்த தாவரத்துக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு சாட்சி என்ன ஆதாரம் உயிரினங்கள் அனைத்தும் செல்களால் ஆக்கப்பட்டவை சொல்கிறான் அதனால தான் செல் என்பது உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அழகு அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் ஒரு உயிரினத்துடைய அடிப்படை அலகு எதுவோ செயல் அழகு எதுவோ அதுக்கு செல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு செல்லுக்கு உயிர் இருக்குது உயிர் இல்லைங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஒரு செல்லை எடுத்து பார்ப்போமே ஒரு செல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது இப்போ ஒரு வகுப்பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது என்ன இருக்குது மேஜை இருக்குது நாற்காலி இருக்குது கரும்பலை இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் இருக்காங்க சாக் பீஸ் இருக்குது போர்டு இருக்குது நிறையா இருக்குது எல்லா பொருட்களும் சேர்ந்து என்ன சொல்கிறோம் அது கரும்பலகை அது அதே மாதிரி அது வகுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது நடுவில் வந்து வட்ட வடிவமாக கோல வடிவமாக முட்டை வடிவமாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்குது அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா சைட்டோப்ளாசம்ஸ் இருக்குது இப்போ இந்த நியூக்ளியஸும் சைட்டோப்ளாசம் வந்து சைட்டோப்ளாசத்துக்குள்ள என்னென்ன இருக்குது சைட்டோப்ளாஸில் வந்து பல்வேறு விதமான சைட்டோப்ளாச நுண்ணுறுப்புகள் வந்து இருக்குது இந்த நுண்ணுறுப்புகள் வந்து மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணிகம் ரைபோசோம்கள் நிறைய வந்து நுண்ணுறுப்புகள் இருக்குது இப்போ இந்த சைட்டோப்ளாஸ் நுண்ணுறுப்புகள் வந்து சைட்டோப்ளாஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து முட்டையை பார்த்துருப்பீங்க முட்டையை பார்க்காத இலசிங்க இருக்கீங்களாப்பா எல்லோரும் முட்டையை பார்த்துருக்கீங்க இந்த முட்டை வந்து தட்டில் எப்படி அடிக்க வைப்பாங்க பாதி முட்டை வந்து உள்ளே இருக்கும் பாதி முட்டை வந்து வெளியே தெரியும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா எம்படட் பொதிந்திருத்தல் அப்படின்னு பேர் ஒரு முட்டை வந்து தட்டில் அடுக்கி வச்சா அது வந்து பாதி முட்டை உள்ளே தெரியும் பாதி முட்டை வெளியே வந்து இருக்கும் அதுக்கு என்ன பேர் பொதிந்திருத்தல் எம்பட் அதே மாதிரி ஒரு செல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைட்டோப்ளாஸத்தில் வந்து சே நிறைய சைட்டோப்ளாச நுண்ணுறுப்புகள் வந்து அதில் பொதிஞ்சு 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 இருக்குது இதெல்லாம் சேர்ந்தது தான் சைட்டோபிளாசம் அப்போ இந்த சைட்டோபிளாசமும் இந்த நியூக்ளியஸும் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அதுக்கு தான் புரோட்டோபிளாசம் என்னப்பா விளங்கிடுச்சா உங்களுக்கு அப்போ புரோட்டோபிளாசம்ங்கிறது என்னன்னு சொல்லுங்கள் வைப்போம் புரோட்டோப்ளாசம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது புரோட்டோப்ளாஸ்ட்ட வெரி குட் அதாவது சைட்டோப்ளாசம் நியூக்ளியஸ் அந்த சைட்டோப்ளாசம் நியூக்ளியஸ் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம் சரி இந்த புரொட்டோப்ளாசம் வந்து அது யார் வந்து சொல்லியிருக்க இந்த வார்த்தையை பர்கிஞ்சிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சார் போன பாடத்தில் வந்து புர்கிஞ்சி அப்படின்னு சொல்லி படித்தோம் சார் இப்போ நீங்கள் பர்கிஞ்சி அப்படின்னு சொல்கிறீங்க சார் புர்கிஞ்சியும் சொல்லலாம் பர்கிஞ்சின்னு சொல்லலாம் புர்கிஞ்சிங்கிற சந்த அறிவியல் அறிஞர் தான் முத முத அதுக்கு புரொட்டோப்ளாசம் அப்படின்னு பேர் வச்சார் இப்போ ஒரு தாவரத்துக்கு உயிர் இருக்குது தாவரத்துக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது புரட்டோப்ளாஸ வச்சு கண்டுபிடிக்கிறது அதனால தான் செல் என்பது உயிரினத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த செல்கள் வந்து ஒரே ஒரு செல் சேர்ந்து ஒரு உயிரி உருவாகுது ஒரே ஒரு செல் சேர்ந்து ஒரு தாவரம் உருவாகுது அப்படின்னா அது அது வந்து ஒரு செல் உயிரினம் அது ஒரு செல் தாவரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த செல்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் தொகுப்பாக சேர்ந்தா ஒரு செல் ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் தொகுப்பாக சேர்ந்தால் அது நம்ம திசு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த திசு வந்து மூணு விதமாக யார் பிரிச்சிருக்கா அப்படின்னா சாக்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு பிரிச்சிருக்காரு இப்போ உனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு சார் உள்ளமைப்பியலினுடைய உள்ளமைப்பியலை முதல் முதல் சொன்ன ஒரு குரு சொன்னார் இதெல்லாம் மாற்றிருக்கிறது கிடையாது சாக்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செல்கள் வந்து ஒன்றா சேருது இல்லைங்க இந்த சேரக்கூடிய செல்கள் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் தொகுப்பு செல்களின் தொகுப்பு கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் இந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க திசுன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இப்போ இந்த திசு வந்து அடிப்படை திசு தொகுதி தோல் திசு தொகுதி வாஸ்கலா திசு தொகுதி அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து மூணு வகையாக யார் பிரிச்சிருக்கா தம்பி யார் பிரிச்சிருக்கா சாக்ஸ்ங்கிற சயின்டிஸ்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அந்த மாதிரி அந்த திசுவை மூணு வகையை பிரிச்சுருக்காங்க சரி அப்போ திசுங்கிறது என்ன திசு அப்படிங்கிறது என்ன செல்களின் தொகுப்பு சரி செல்கள் தொகுப்பாக இருந்தால் திசுன்னு சொல்லிடலாமா இப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன சார் செல்ங்கிறது உயிரினத்தின் அடிப்படை அடிப்படையலகு செயலகு அப்போ சொன்னீங்க திசுங்கிறது செல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போதே ஒரு விஷயத்த சொன்னேன் நீங்கள் மறந்துட்டீங்க மண்டலம்ங்கிறது என்ன ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே விதமான பணியை செய்தால் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது மண்டலம் அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்பில் பல்வேறு மண்டலங்கள் இருக்குது அப்போதே அவங்களுக்கு நினைவுபடுத்துறேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ பல்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே விதமான பணியை செய்யுமானால் அதைத்தான் நம்ம மண்டலம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் திசு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே விதமான பணியை செய்யுமானால் அது திசு ஆ அப்படின்னு சொல்லி அவள் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சாக்ஸ் என்கிற அறிவியலை நீங்கள் திசுவை மூணு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க இப்போ இதில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு செல் எங்கிறது என்ன திசு எங்கிறது என்ன அப்படின்னு சரி இந்த திசு வந்து எப்படி பிரிக்கிறாங்க அதை அது செயல்படக்கூடிய தன்மை திசு எப்படி செயல்படுது அந்த திசு செயல்பட்டால் தான் வந்து தாவரத்துடைய உறுப்புகள் செயல்பட முடியும் இப்போ நான் இருக்கேன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுகிறதுக்கும் என்னுடைய உறுப்புகள் செயல்படணும் நீங்கள் கேட்குறதுக்கும் உங்களுடைய உறுப்புகள் செயல்படணும் நான் கேட்கத்தான் தெரியும் ஒழிய அது எப்படி செயல்படணுன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது நான் பேசத்தான் செய்வேன் ஒழிய அந்த பேச்சு எப்படி வருதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த பேச்சு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி சொன்னால் அது உள்ளமைப்பியல் எப்படி வந்து அந்த செய்தி காதல போய் கேட்குது அப்படின்னு சொன்னால் அது உள்ளமைப்பியல் அப்போ ஒரு திசு வந்து எப்படி செயல்படுது திசு வந்து செயல்படக்கூடிய விதத்தில் வந்து எப்படி பிரிக்கிறாங்க இப்போ இப்போ தான் ஒரு நமக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது என்ன ஆக்கு திசு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து நிலைத்த திசு அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு விதமான திசுக்கள் இருக்குது ஒரு திசுவுக்கு என்ன தம்பி பேர் ஆக்கு திசு ஒரு திசுவுக்கு நெய்த திசு ஆக தோற்றத்தினுடைய அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஆக்கு திசுன்னு பேர் நெய்த்த திசு அப்படின்னு பேர் ஆக்கத்திசு என்கிறது என்ன நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம் இதை பற்றி ஆறில் படிச்சிருக்கோம் ஏழில் படிச்சிருக்கோம் எட்டில் படிச்சிருக்கோம் ஒம்போதில் படிச்சுருக்கோம் ஆக்கு திசு அப்படிங்கிறது தொடர்ந்து ஓயாது பகுப்படைஞ்சிக்கிட்டே இருந்தால் அது நம்ம ஆக்கு திசு இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆசிரியர் பெருமக்கள் அதுக்கு மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் பேர் கொடுத்துருக்காங்க மெரிஸ்டம் அப்படின்னா பயந்துடக்கூடாது என்ன சார் புது வார்த்தையாக இருக்குது மெரிஸ்டம் நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மெரிஸ்டம்ங்கிற வார்த்தை இருக்க மெருசம்ங்கிறது என்ன மெருஸ்டத்தை தான் வந்து என்ன சொல்கிறான் மெரிசமெட்டிக் திசுவை தான் ஆக்கத்துசு அப்படின்னு அப்போ ஆக்குத்திசுங்கிறது தொடர்ந்து ஓயாது பகுப்படையக்கூடிய திறன் கொண்டவை அது ஆக்குத்திசு இப்போ ஒரு தாவரம் வளருது நம்மளும் வளர்கிறோம் உலங்கினங்களும் வளருது தாவர இனங்களும் வளருது அப்போ வளர்ச்சிங்கிறது உயிரினங்களுக்கு பொதுவானது இதில் இருக்கா இல்லை இப்போ இந்த மானவன் வந்து ரொம்ப உயிரமாக வளர்ந்துருக்கான் இந்த மானவன் குட்டையாக வளர்ந்துருக்கான் இந்த மானவன் நடுத்தரமாக வளர்ந்துருக்கான் இந்த மாணவி வந்து உயரமாக வளர்ந்துருக்கு அந்த மாணவி ரொம்ப நடுத்தரமாக வளர்ந்துருக்கு இப்போ இந்த வகுப்பறையிலேயே ஒவ்வொரு மாணவ மாணவிகள் வந்து ஒவ்வொரு உயரத்தில் வந்து வளர்ந்துருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது நான் ஒரு விதமான வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டுருக்கேன் இந்த வளர்ச்சிக்கு இந்த வளர்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது நீ வந்து போன கல்வியாண்டில் ஒம்பதாவதுலேயோ எட்டாவதுலேயோ படிச்சிருப்பேன் இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ படிச்சிருப்பேன் அதே மாதிரி ஒரு தாவரத்துடைய வந்து வளர்ச்சி ஆக்குத்திசு வச்சு ஒரு தாவரம் வளர்ச்சி அடையுது அந்த ஆக்குத்திசு அப்படிங்கிறது அது ஒய்யாமல் வந்து பகுப்படைஞ்சிட்டே இருக்கும் பகுப்படைய பகுப்படைய புதிய புதிய சில்களாக இருக்கும் என்றைக்கு வந்து அது வந்து பகுப்படையக்கூடிய திறனை இலக்குதோ அப்போ அது வந்து நிலைத்த திசுவாக மாறும் நல்லா பாருங்க அப்போ ஒரு நிலைத்த திசு வந்து எது நிலைத்ததிசுவாக மாறுது ஆக்க திசு நிலைத்த திசுவாக மாறுது அது மெரிஸ்டம் இது பர்மனண்ட் இப்போ நம்ம உடம்புல பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து ஒரு செல் பிரியும் பெரிதாகும் வேறுபாடு அடைஞ்சிடும் நிலைத்தரிசுவாக மாறிடும் ஒரு திசு வந்து ஆக்கு திசு நிலைத்த திசுவாக மாறணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது இப்போ பெரியவர்கள் சான்றோர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க பெரியவர்கள் அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம் சான்றோர்கள் யாரை சொல்கிறோம் இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன ஒரு அறிவியல் படத்தில் வந்து ஒரு இலக்கியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார சாரு அப்படின்னு பெரியவர்கள் யார் சான்றோர்கள் யார் வயதானவர்கள் அனைவரும் பெரியவர்கள் இப்போ உனக்கு வயசாகிட்ட வருதுன்னு வச்சுங்க பெரியவர் அதே மாதிரி யார் ஒருவர் செயற்கரிய செயலை செய்கின்றார்களோ அவர்களை சான்றோர்கள் அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி ஆக்குத்திசு வந்து பகுப்படையுது பெரிதாகுது வேறுபாடு அடையுது வேறுபாடு அடைஞ்சு அதுக்கு பிறகு நிலைத்த திசுவாக மாறுது அப்போ ஒரு ஆக்கிரத்திசு வந்து பகு பெரிதாகி பகுப்படைந்து வேறுபாடு அடையாமல் நிலைத்த மாறாது இந்த ஆக்கிரிசு எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஆக்கிரத்திசு வந்து மொத்தம் மூணு இடத்துல இருக்குப்பா எங்கே அப்படின்னா ஒன்று வந்து நுனிப்பகுதியில் நுனிப்பகுதி நுனிப்பகுதி அப்படின்னா இப்போ நமக்கு ரெண்டு பகுதிகள் இருக்குது தலைப்பகுதி கால் பகுதி தலைப்பகுதி எதை நோக்கி இருக்குது பாருங்கள் சூரிய ஒளி நோக்கி இருக்குது கால் பகுதி பூரி நோக்கி இருக்குது பாருங்கள் நமக்கே ரெண்டு பகுதி ரெண்டு இடத்துல இருக்குது தலையெல்லாம் நம்ம நிற்க முடியாது நம்ம காலால் நடந்து போகணும் அப்போ கால்பகுதி எங்கே இருக்குதுன்னா புவியீர்ப்பு விசை தலை தரை எங்கே இருக்கோ அதை வச்சு தான் கால் பகுதி இருக்குது மேல் பகுதியில் வந்து நமக்கு வந்து தலைப்பகுதி இருக்குது அதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய தண்டு சூரிய ஒளியை நோக்கி இருக்கக்கூடியது வேறானது வந்து புவை நோக்கி இருக்கக்கூடியது மொத்தம் ரெண்டு பகுதி இருக்குது எப்படி மனுஷனுக்கு வந்து தலைப்பகுதி மேல் நோக்கியும் கால் பகுதி கீழ் நோக்கி இருக்கோ அதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய உடல் பகுதி தண்டுப்பகுதி வந்து மேல் நோக்கி இருக்குது வேர் பகுதி கீழ் நோக்கி இருக்குது சரி இப்போ இதுக்கும் இதுக்கு என்ன ஒரு சம்பந்தம் இப்போ நான் ஆக்கத்திசுங்கிறது சொன்னேன் ஞாவ இருக்கல உங்களுக்கு என்ன தம்பி ஆக்கத்திசை பற்றி சொன்னேன் ஆக்கத்திசு வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் பார்க்கணும் ஆக்கத்தசு வந்து நுனிப்பகுதியில் இருக்குது எந்த நுனிப்பகுதி தண்டினுடைய நுனிப்பகுதி வேருடைய நுனிப்பகுதி தண்டி நுனிப்பகுதியிலையும் ஆக்கிரத்திசு இருக்குது வேறு நுனிப்பகுதியில் ஆக்கத்துசு இருக்குது அப்போ ஆக்கத்து தண்டி நுனிப்பகுதி ஆக்கத்துசு இருக்கிறனால தான் அது மேல் நோக்கி வளர்ச்சி அடையுது வேறு நுனிப்பகுதி ஆக்கத்துசு இருக்கிறனால தான் அது கீழ் நோக்கி வளர்ச்சி அடையுது ஒரு தாவரம் வந்து மேல் நோக்கி வளர்கிறதுக்கும் கீழ் நோக்கி வளர்கிறதுக்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஆக்கத்துசு காரணமாக இருக்குது அப்போ நுனிப்பகுதியில் இருந்தால் அதை நம்ம நுனியாக்கத்துசு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து இடையாக்கத்துசு பக்காக்கத்துசு மொத்தம் மூணு ஆக்கத்துசுகள் இருக்குது பக்காக்கத்துசு இடையாக்கத்துசு அப்படிங்கிறது என்ன ஒரு கருவிடை பகுதி வந்து ரொம்ப நீளமாக வளரணும் கருவிடை பகுதிங்கிறது என்ன ஒரு தண்டில் ஒரு தண்டில் காம்பு வந்து எந்த பகுதியில் இணைஞ்சிருக்கோ அந்த இணைந்திருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் பருத்திருக்கும் இப்போ நீங்கள் கரும்புல பார்க்கலாம் கரும்புல என்ன செய்யும் அங்கே 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 வந்து ஒரு பகுதி செழிச்சதலாக இருக்கும் கணு கணுவாக இருக்கும் நம்ம பொங்கலைப்போ கரும்பு வெட்டும்போது என்ன செய்கிறோம் அந்த கணு இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன செய்கிறோம் வெட்டுறோம் அப்போ அந்த பகுதி கணுப்பகுதி ஒரு கணுப்பகுதி பாருங்கள் நீளமாக இருக்கும் ஒரு கணுப்பகுதி குட்டையாக இருக்கும் நீங்கள் கரும்புல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்போ ஒரு தாவரத்தண்டில் இலைக்காம்பு எந்த இடத்துல வந்து இணைஞ்சிருக்கோ அந்த பகுதி கணுப்பகுதி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது லைட்டாக வந்து லேசாக கொஞ்சம் பல்ஜிங்காக இருக்கும் அப்போ ஒரு கனவுக்கும் இன்னொரு கனவுக்கும் இடைப்பட்ட பகுதி கனவிடை பகுதி அந்த கனவிடை பகுதி வந்து நீர்ச்சி அடையணும் அப்படின்னா பக்காக்க துசை இருந்தால் தான் கணவுடை பகுதி நீர்ச்சி அடையும் இப்போ பாருங்களேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி உடம்பு வந்து வளர்ந்துருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அமைப்பாக உடம்பு இருக்கா இல்லை அப்போ அந்த ஒரே மாதிரி அமைப்பான உடம்பு ஏன் இல்லாமல் இருக்குது என்ன காரணம் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையை பொறுத்து மாறுபடுது அடுத்து ஒன்று பக்காக்கத்துசு பக்காக்கத்துசு அப்படிங்கிறது ஒரு தாவரத்தினுடைய பருமனளவு சுற்றளவு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு எது தேவைப்படுதுன்னா பக்காக்கத்துசு தேவைப்படுது ஆக தோற்றத்தினுடைய அடிப்படையில் வந்து ஆக்கத்திசு நுனியாக்கு திசு இடையாக்கு திசு பக்காக்கு திசு அப்படின்னு சொல்லி மொத்தம் மூணு வகையாக என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளமைப்பியல் என்னங்கிறது பார்த்தோம் உள்ளமைப்பியலின் தந்தை வந்து நிகமையாக குரு அப்படிங்கிறது தான் முத முதல் உள்ளமைப்பீல்ங்கிறதுக்கு பேர் சொன்னார் அதனால அவருக்கு உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திசு அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யுமானால் அதுக்கு திசு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு சாக்ஸ்ங்கிற சயின்டிஸ்டாக வந்து அந்த திசுவை மூணு வகையாக பிரித்தார் புறத்தோல் திசு பகுதி அடிப்படை திசு பகுதி வாஸ்கலா திசு பகுதி அப்படி சொல்லி மூணு வகையாக பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் இந்த திசு வந்து எங்கே உற்பத்தி ஆகுது இந்த திசு வந்து எப்படி உருவாகுது இந்த திசு வந்து எப்படிலாம் சில திசுக்கள் உருவாகிருக்கு ஒன்று வந்து ஆக்கு திசு ரெண்டாவது நிலைத்த திசு இப்போ ஆக்கத்திசை பற்றி நிறைய பார்த்துட்டோம் என்ன மாணவர்களே நிறைய பார்த்தோம் நுனி நுனியாக்கிஸுன்னு பார்த்தோம் இடை பார்த்தோம் பார்த்தோம் பக்காக்கத்துசுன்னு பார்த்தோம் இப்போ இந்த ஆக்கத்திசு என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அது பகுப்படையக்கூடிய திறனை இலக்கும் இங்கே தான் விஷயம் இருக்குது இப்போ ஆசிரியர் வந்து பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க பாடத்தை எப்போ முடிக்கிறது மாணவர்கள் வந்து எப்போ பரிசை வைக்க எழுதுறது எப்போ பரிசு எழுதுனா தான் தேர்வு தான் உங்களுக்கு பாடங்கள் விளங்கியிருக்கா விளங்கலையா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ உங்களுடைய அறிவை ஒரு பரிசோதிக்கக்கூடிய ஒரு தளமாக களமாக இருக்கக்கூடியதுன்னு கேட்டோம்னா தேர்வு ஆசிரியர் பால் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் குறிப்பிட்டா வந்து இப்போ காலாண்டு அரையாண்டு பருவத் தேர்வுலாம் சொல்கிறோம் அப்போ அந்த தேர்வு முறைகள் எதற்காக வைக்கப்படுகிறது அப்படின்னா மாணவர்களத்தில் இருக்கக்கூடிய அறிவை பரிசோதிப்பதற்காக எந்த அளவுக்கு பாடங்கள் வந்து புரியப்பட்டிருக்குங்கிறதுக்காண்டி தான் தேர்வு முறையை வச்சுருக்காங்க அதே மாதிரி எப்போவுமே செல்கள் பிரிஞ்சிகிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த பிரி இந்த பிரியக்கூடிய பகுக்க பகுப்பூடிய திறன் வந்து இது இழந்தால் அது எதுவாக மாறுது நிலைத்த திசுவாக மாறுது சரி அப்போ நிலைத்த திசுங்கிறது என்ன நிலைத்த திசு அப்படிங்கிறது ஆக்க திசுக்கள் தன்னுடைய பகுப்படையக்கூடிய திறனை இலக்கின் பொழுது ஏற்படக்கூடிய அந்த திசுவத்தை நிலைத்த திசு இந்த நிலைத்த திசு மூணு வகையாக பிரிக்கிறாங்க இந்த நிலை திசுக்கள் வந்து எளிய திசுக்கள் கூட்டு திசுக்கள் ரெண்டு வகை மொத்தம் நான் அப்போதைய மூணுன்னு சொன்னேன் ஆனால் மூணுன்னுங்கிறது அப்படின்னா இந்த வாஸ்கலாட் திசு தொகுதி அடிப்படை தொகுதி புறத்தோல் தொகுதி அப்படின்னு சொல்லி சாக்ஸு பிரிச்சுருக்காரு நம்ம ஆக்கத்திசு வந்து பகுப்படையக்கூடிய தன்மை கொண்ட திசு ஆக்கத்திசுன்னு சொல்கிறோம் சரி இப்போ என்ன ஆச்சு அது திறன் வந்து இழந்துருச்சு அது திறன் இழந்துருச்சுன்னா அது எதுவாக மாறுது நிலைத்திசுவாக மாறுது இந்த நிலைத்த திசுகள் இருக்குது பாருங்க ஒன்று எளிய திசு ரெண்டு கூட்டு திசு மொத்தம் ரெண்டு வகையாக பிரிக்கிறான் ஒரு திசுவுக்கு என்ன பேருனா எளிய திசுன்னு பேர் ஒரு திசுவுக்கு கூட்டு திசு அப்படின்னு பேர் எளிய திசுங்கிறதுனா கூட்டு ரெண்டுமே என்ன நிலைத்த திசுக்கள் தான் இந்த நிலைத்த திசுக்கள் வந்து எப்படி உருவாகுது இந்த ஆக்கிரசு இருக்குது பாருங்கள் மறுபடியும் நம்ம கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கா இந்த திசு வந்து தொடர்ச்சியாக வந்து பகுப்படைஞ்சிக்கிட்டே இருந்தா அதை நம்ம திசு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஆக்கிரிசு இருக்குது பாருங்கள் அது பகுப்படையக்கூடிய திறன் இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க என்ன நிலைத்த திசு அப்படின்னு பேர் இந்த நிலைத்த திசு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து எளிய திசு ரெண்டாவது கூட்டு திசு ரெண்டு வகையாக பிரிச்சிடறாங்க திசுங்கிறது என்ன சார் எளிய திசுனா உடனே ஒருத்தன் சொல்கிறான் சார் எளிமையாக இருக்கும் சார் எளிமையாக இருந்தால் எளிய திசுவாப்பா எளிமையாக இருந்தால் எளிய திசு கிடையாது ஒரே வகை செல்களாலான திசுவை எளிய திசு ஏன்னா நம்ம படிக்கிறது இப்போ வந்து வயிற்று வலின்னா வயிற்று வலிக்கு மருந்து எடுக்கணும் தலைவலின்னா தலைவலிக்கு மருந்து எடுக்கணும் கால்வழின்னா கால்வழிக்கு மருந்து எடுக்கணும் இந்த கால்வழிக்கு எடுக்கக்கூடிய மருந்தை வயிற்று வலிக்கு எடுத்தாலும் வயிற்று வலிக்கு எடுக்கக்கூடிய மருந்தை வந்து தலைவலிக்கு எடுத்தாலும் கேட்காது அப்போ எந்த உறுப்புக்கு வந்து பிரச்சனையும் அந்த உறுப்பை சார்ந்த ஒரு நிவாரணத்துக்கு உண்டான மருந்து எடுக்கணும் அதே மாதிரி இந்த நிலைத்த திசு வந்து எளியத்திசு கூட்டு திசு பிரிக்கிறான் எல்லா இப்போ உறுப்பு இல்லாமல் நிறைய உறுப்புகள் இருக்குது சார் இப்போ பையனுக்கும் சந்தேகம் வந்துருச்சு சார் ஒரு மலர் இருக்குது சரி மொட்டு இருக்குது அதே மாதிரி வந்து தண்டு இருக்குது இலை இருக்குது வேர் இருக்குது கணு இருக்குது கருடி பகுதி இருக்குது எவ்வளோ இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் ஒரே செல்லு தான் காரணமாக இருக்குமா அவனுக்கு நிறைய சந்தேகம் வந்துருச்சு அந்த பையனுக்கு என்ன சார் அப்போது இருந்து ஒரே விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வளர்ச்சிக்கு காரணம் வளர்ச்சி காரணம் அப்படின்னா ஒரே சில தான் வளர்ச்சி காரணமாக இருக்குமா அதுக்காண்டி சொல்ல வர்றேன் ஒரு ஆக்கத்து செய்ங்கிறது என்ன வந்து தயார் பண்ணிக்கணும் ஒரு 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 இடத்துக்கு போகணும் அப்படின்னா இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு எப்படி போகிறது என்ன மாதிரி போகிறது எந்த ட்ரெஸ் பிண்ட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் ப்ரீ பிளான் பண்ணுறோம் முன் திட்டமிடுறோம் அந்த திட்டமிட்ட விஷயத்த செயல்படுத்துகிறோம் செயல் வடிவம் கொடுக்குறோம் ஒரு விஷயத்தை திட்டமிடணும் செயல் வடிவம் கொடுக்கணும் அப்போ திட்டமிட்டு செயல் வடிவம் தான் நம்முடைய இலக்கை வந்து அடைய முடியும் அதானே உண்மை திட்டமிடாமல் செயல் வடிவம் கொடுக்க முடியாது அப்போ செயல் வடிவம் கொடுக்க முடியல அப்படின்னா இலக்கை அடைய முடியாது அப்போ இலக்கை அடைய வேண்டுமென்றால் செயல் வடிவம் இருக்கணும் திட்டமிடல் இருக்கணும் அதே மாதிரி ஒரு தாவரத்தினுடைய உறுப்புகள் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே வந்து வரணும் அப்படின்னா அந்த வளருதுக்கு எது காரணமாக இருக்கணும்னா தொடர்ச்சியாக ஆக்கு திசுக்கள் பகுப்படைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அது அதனுடைய பகுப்படையக்கூடிய திறனை இழந்து விட வேண்டும் அப்போ இழந்து விட்டால் அது எதுவாக மாறுது நிலைத்த திசுவாக மாறுது இந்த நிலைத்த திசுவை தான் அப்போதான் நான் உங்களை ஞாபகப்படுத்தினேன் என்ன ஒன்று எளிய திசு ரெண்டாவது கூட்டு திசு ரெண்டு வகையாக நான் பிரித்தேன் இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன அப்போது இருந்து எளிய திசு கூட்டு திசு அப்படின்னு சொல்லிட்டுட்டிங்களா சார் எளிய திசு என்கிறது என்ன ஒரே வகை செல்களாலான திசு வந்து எளிய திசு ஒரே வகை செல்களான திசு எளிய திசு பல வகை செல்களாலான திசு கூட்டு திசு ஒரே வகை செல்கள் அப்படிங்கிறது இதை மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க அந்த எளிய செல்கள் என்ன சார் பேரன் கைமா கோலன் கைமா கிளீரன் கைமா மொத்தம் மூணு சேது எளிய திசு இதைத்தான் வந்து வரையறை தான் சொல்கிறாங்க ஒரே வகைய செல்களான திசு இப்போ உங்கள் உருவம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து இந்த ஊரில் படிக்கிறீங்க உங்களுடைய உருவம் வெளியூரில் படிக்கிறாங்க அவனுடைய உருத்தோற்றம் மேல்நாட்டில் படிக்கிறாங்க அவனுடைய உருத்தோற்றம் எல்லாம் மாதிரிதான் சார் கிடையாது ஒரே தான் இருக்கும் உடல் உறுப்புகள் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனுடைய அப்பியன தோற்றங்கள் மற்றும் மாறுபடும் அது எதனால் மாறுபடுதுன்னா போன ஓப்பிலே பார்த்தோம் அதுக்கு மரபியல் காரணங்கள் இருக்கு இப்போ இந்த திசுக்கள் இருக்குது பாருங்கள் எளிய திசு கூட்டு திசு இந்த எளிய திசு அப்படிங்கிறது ஒரே வகையான செல்களால் சேர்ந்து உருவானது எளிய திசு அப்போ கூட்டு திசுங்கிறது பாருங்க அதிலேயே பேர் இருக்குது பாருங்க கூட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்கள் பல வகை செல்கள் சேர்ந்து உருவான திசு கூட்டு திசு இப்போ இது வரைக்கும் நம்ம கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா உள்ளமைப்பியல் என்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த உள்ளமைப்பியல் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தினை உறுப்பை வெட்டி நுண்ணோக்கியில் ஆய்வு செய்தல் உள்ளமைப்பியல் தந்தை யாருப்பா யார் வெரி குட் நெகமையா குருங்கிறவர் தான் உள்ளமைப்பியலின் தந்தை சரி இந்த சாக் சங்கர் என்ன செஞ்சார் மொத்தம் மூணு வகுப்பாக பிரித்தார் என்ன முதல் வந்து தோல் திசு தொகுப்பு அடிப்படை திசு தொகுப்பு வாஸ்கலா திசு தொகுப்பு ஆப்புன்னு பிரித்தார் அதுக்கப்புறம் திசு வந்து எப்படி பிரித்தோம் ஆக்கு திசு நிலைத்த திசு ரெண்டு வகையாக பிரித்தோம் ஆக்கு திசைங்கிறது எப்படி சொன்னோம் தொடர்ந்து ஓயாது பகுப்படைஞ்சு ஆக்கு திசு சரி நிலைத்த திசுங்கிறது பகுப்படையக்கூடிய திறன் இருந்தால் நெய்த்த திசு நிலைத்ததிசு எப்படி மறுபடியும் பிரித்தோம் எளிய திசு கூட்டு திசு ஒரே வகை செல்களாலான தி எளிய திசு பல வகை செல்கான திசு கூட்டு திசு ஆக இப்போ நம்ம கிளாஸில் வகுப்பில் பார்த்துறது இந்த திசு வந்து பொதுவான பரவல் இந்த திசு வந்து எப்படியெல்லாம் வந்து உருவாகுது இந்த திசுடைய வகைங்கிறத நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் வந்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் வெறுமகிழ்வு அடைந்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்